வெல்கம் பேக் டு மை கிச்சன், காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு சீரகச்சம்பா அரிசியில் போடுறேன். நீங்கள் பிரியாணி அரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. இது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை கழுவிட்டு ரெண்டு தரம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நாலு ஏலக்காய், ஒரு ரெண்டு இலை, ரெண்டு பட்டை, நாலு முந்திரி பருப்பு, ஒரு நட்சத்திர சோம்பு பாதி, நாலு கிராம்பு வச்சுருக்கேன். அப்புறம் இது இந்த பொடியெல்லாம், இது வந்து சக்தி மசாலா பொடி, பிரியாணி மசாலாவில் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் தயிர், 1/2 மூடி எலுமிச்சம்பழம், டெக்கரேஷனுக்கு 5-6 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் வறுத்து போட. அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கைப்பிடி பிடிச்சபடி அலசிட்டு, புதினா 1 பிடிச்சபடி, புதினா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 பட்டாணி, 100 பீன்ஸு, 100 கேரட்டு, 100 உருளைக்கிழங்கு, காளான் 10 இது கட் பண்ணியிருக்கேன், 2 பெரிய தக்காளி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். கடாயில் இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக வறுக்கிறேன். இதை எடுத்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க சாமான்லாம் போடலாம். ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் செவக்கணும். செவந்தோடனே எடுத்து வச்சிடறேன் பாருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலக்காய், அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்க வதக்கி வெங்காயம் கேட்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். வதங்கவும் தக்காளியை போட்டுறேன். தேவையான அளவு உப்புல கொஞ்சமாக, இவ்வளோ உப்பு தேவை. நான் இதில் கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்கு போடுறேன் அளவு. பண்ணி இப்போ இதில் போட்டுக்கலாம். 1 மிளகாய் 1/2 கீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு அவ்வளோவா காரம் பிடிக்காது. அதுக்காக எங்க அளவுக்கு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரம் விருப்பம்னா கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருத்துரை மட்டும் அதை எடுத்து போட்டேன். 2 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒவ்வொரு காயாக சேர்க்கணும். நம்ம பீன்ஸு போட்டுறேன். கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா 5 நிமிஷம் கிண்டணும். கடைசியாக நம்ம போட்ட காயெல்லாம் இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ காளான் போட்டுக்கிறேன். போட்டு இதை வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன்.
இந்த எடுத்து வச்ச பொடி எல்லாம் போட்டுருவோம். இந்த பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா. உங்கள் வீட்டில் இருந்தாலும் மசாலா பொடி இருந்தால் அதை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சதையெல்லாம் அதில் சேர்த்துட்றேன். நம்ம அரைக்கையில் தண்ணி அளந்து வச்சுக்கணும். இதில் ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு எடுத்து வச்ச அரிசி நான் 2 டம்ளர் 2 உலக்கு வச்சுருக்கேன். 2 உலக்குக்கு 4 பொனி தண்ணி ஊற்றி குக்கரில் வைக்க போகிறேன். 1 விசில் வச்சு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நான் அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கிண்டு கிண்டணும். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இந்த பக்கம் குக்கரில் இப்போ வைக்க போகிறேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன். இந்த டம்ளர் 200 கொள்றதால ஊற்றணும். மிக்சி கழுவி ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம எடுத்து வச்ச 1/4 டம்ளர் தயிர் அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 முடி வச்சுருக்கேன். அதையும் புழிஞ்சு விட்டு மேலாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரில் வைக்க வேண்டியதான் இப்போ காமிக்கிறேன். எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் தயிருக்கும் அதுக்கும் நல்லா குழையாமல் இருக்கும். உங்களுக்கு பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரியே நல்லா அதே சுவையில் கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரில் வச்சு மூட வேண்டியதான். குக்கரில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி போட்டுக்கணும். இந்த பிரியாணி குக்கரில் மாற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சு 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில். உங்கள் அரிசி ரொம்ப புதுசாக இருந்தால் 3 நிமிஷம் போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்விங் பவுலில் மாற்றி வைக்கலாம். மேலாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி தயாராயிடுச்சு. கேரட்டும் மாதுளம்பழம் ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேரட்டு 2 கேரட்டு நைசாக நறுக்கி வச்சுருக்கேன். தோல் சீவி 1 மாதுளம்பழம் எல்லாம் போட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தயிர். தயிர் வந்து இந்த பெரிய கரண்டியால் 6 கரண்டி தயிர் ஊற்றுறேன். இதோட இது தேவையான உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் போடுறேன் உப்பு. கொஞ்சம் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஜீரக பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு கலந்துக்க வேண்டியதான். நான் இன்னைக்கு தாளிக்கல. நீங்கள் வேணா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பெருங்காயம் கொஞ்சம் வேணாலும் தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில புதினா போடுறேன். கொத்தமல்லி இலை, நம்ம தயிர் பச்சடி, கேரட்டு, மாதுளம்பழம் ரைத்தா தயாராயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.